ஹை டியூட்ஸ், நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற டிவியை எப்படி வந்துட்டு மானிட்டராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எம்ஐ டிவி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னோடது பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவி, இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து தேவைப்படும். ஸோ அந்த கேபிள் வந்து ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கனெக்டர் வாங்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு கேபிள் ஒரே மாதிரி இருந்து சிபியூவில் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது, போர்ட் வந்துட்டு மேல் ஃபீமேல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறி இருக்குன்னா இந்த மாதிரி கனெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கனெக்டர் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ ஹெச்டிஎம்ஐ கேபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் சிபியூவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியாது, வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சிபியூக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கனெக்டர் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்கும், இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கர்வ்டாக இருக்கும், அதுக்கு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஹெச்டிஎம்ஐ கேபிள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு ஒரு கர்வ்டாக இருக்கும். ஸோ கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு சிபியூக்கு வந்து கனெக்டர் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக போட்டுக்கலாம், இல்லைனா இந்த கனெக்டர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் வரும். ஸோ உங்களுக்கு வாங்குற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் கமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கனெக்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டிவியும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சிபியும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் டிவியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அடுத்து வந்துட்டு சிபியூவில் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ டிவியில் வந்துட்டு எப்போயுமே உங்களுக்கு யூஎஸ்பி, சாரி இது ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்டு. ஸோ 1, 2, 3 எது வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எந்த போர்ட்டில் மாட்டுறீங்களோ அது வந்து உங்களுக்கு டிவியில் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இப்போ அந்த தேர்டில் நான் மாட்டுறேன்னா தேர்ட் ஹெச்டிஎம்ஐ வந்து முன்னாடி நெட் வந்து கொடுத்துரும். ஸோ எப்படி நம்ம பார்க்கலாம், உங்கள் டிவிக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் ஏதாவது ஒரு போர்ட்டில் நீங்கள் வந்து மாட்டுங்க. ஸோ கரெக்டாக வந்து பெயின் பண்ணி ஃபுல்லாக மாட்டிக்கிங்க, லைட்டாக இருந்தாலும் வந்துட்டு டிஸ்பிளே வந்து தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் கனெக்டட் இஷ்யூஸ்லாம் இதனால தான் வருது. ஸோ அந்த நாட் கனெக்டட் ப்ராப்ளம் நான் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கங்க, கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இருக்கும்ல அதை வந்துட்டு சிபியூவில் போய் கனெக்ட் பண்ணுங்கள். சிபியூவில் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுத்துனா தான் உள்ளே போகும், ஏன்னா அதில் வந்து அந்த மாதிரி டைப் கொடுத்துருப்பாங்க பின்னு. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கனெக்டர் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு டிவியில் வந்துட்டு எந்த போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த போர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து டிவியில் வந்து பார்த்தேன்னா எனக்கு வந்து ஹெச்டிஎம்ஐயோட போர்ட் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச்டிஎம்ஐ வந்து 3 மாட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஷோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிவி ரிமோட் எடுத்து அதில் சென்டர் பட்டன் வந்து ஓகே ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு மானிட்டர் வந்து சடன் வந்துடும். சம்டைம்ஸ் வந்து மானிட்டர் வந்து உங்களுக்கு வராமல் இருக்குன்னா என்ன இஷ்யூனா நாட் கனெக்டட்னு சொல்லிட்டு வரும், ஏன்னா உங்கள் மானிட்டர் வந்துட்டு நல்லா கேட்டுங்க ஸ்லீப் மோடில் இருக்கும். அதாவது நீங்கள் ஆன் பண்ணியிருப்பீங்க, அதை வந்துட்டு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஒரு வழியாக வந்து ஆன் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஸ்லீப் மோடுக்கு வந்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ கீபோர்டு வந்து டேப் பண்ணுங்கள், அந்த மாதிரி நாட் கனெக்டட்னு வந்துச்சுன்னா கீபோர்டை டேப் பண்ணுங்கள், மவுஸை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லைனா சிபியூவில் இருக்க பவர் பட்டன் இருக்குல்ல அதை அமுத்தி பாருங்கள். ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுதான் ஒரு சின்ன இஷ்யூ. மற்றபடி நாட் கனெக்டடுக்கு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் போகிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் சொல்யூஷன் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேமிங் விளாட்றதாகட்டும், படம் பார்க்குறதாகட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு டிவிலே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மானிட்டருக்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணி வந்துக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மானிட்டர் வந்துட்டு இல்லை அப்படின்னாலும் ஒரு செகண்ட்ஸில் நீங்கள் சிபியூ எடுத்தாலும் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இனி வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.